கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பி கே, இது நம்ம பி கே பைட்ஸ். எப்படி இருக்கீங்க மை டியர் பி கே பைட்டிஸ்? ஹோப் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாட்டுல இருக்க ஒரு சிட்டிய வெனிஸ் ஆஃப் நார்த்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாடு தான் சாக்லேட்டுக்கு பேர் போன நாடு. இதோட சேர்த்து இங்க வைரங்களும் ரொம்பவே ஃபேமஸ். ஒருவேளை இந்த நாட்டுல நீங்க தங்கி இருந்தா நைட்டு தூங்கும் போது ஒரு நாட்டுல தூங்குவீங்க, அண்ட் குளிக்கும் போது இன்னொரு நாட்டுல போய் குளிக்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி வினோதமான விஷயங்கள் மட்டும் இல்லாம இந்த நாட்டுல வேற என்னென்ன வினோத சட்டங்கள் இருக்கு, மக்கள் கிட்ட வேற என்னென்ன வினோத பழக்கங்கள் இருக்கு, அண்ட் இந்த நாட்டுக்கு நீங்க சுத்தி பார்க்க போனா அதுக்கு எவ்வளவு செலவாகும், எங்கெல்லாம் மறக்காம சுத்தி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட் மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போற நாடு பெல்ஜியம். கிங்டம் ஆஃப் பெல்ஜியம் அப்படிங்கறது இந்த நாட்டோட அபிஷியல் பேரு. இந்த நாடு வெறும் 3689 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலப்பரப்ப கொண்டது. அண்ட் இந்த நாட்டுக்கு பக்கத்துல இருக்க நாடுகள் அப்படின்னு பார்த்தா நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி, லக்சம்பர்க் அண்ட் பிரான்ஸ். அண்ட் இங்க வசிக்கிற மக்கள் ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா 50 வயசுக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆயிடணும். அதுக்கப்புறமா சிட்டில ஒரு நல்ல இடமா பார்த்து ஒரு பியர் ஷாப் ஓபன் பண்ணிட்டு உட்கார்ந்துடணும். இதுதான் இந்த நாட்டு 41 வயது இளைஞர்களோட கனவா இருக்கு. அது ஏன் குறிப்பா பியர் ஷாப், ஏன் ஒரு கள்ளமுட்டாய் கடை, ஒரு டீ கடை இந்த மாதிரிலாம் வைக்க கூடாதா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் பெல்ஜியம் பியருக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு கண்ட்ரி. இங்க 1000-1200 வகை பியர்கள் உங்களுக்கு புதுசு புதுசா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு புது பிராண்ட் பியர் அப்படின்னு நீங்க டேஸ்ட் பண்ண நினைச்சாலும் நீங்க குடிச்சு முடிக்க உங்களுக்கு 3 வருஷங்கள் ஆகும். எப்ப பார்த்தாலும் அடல்ட் கண்டென்ட்டாவே பேசிட்டு இருக்காதப்பா, ஃபேமிலி கண்டென்ட்டுக்கு வா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. பெல்ஜியம் பியருக்கு மட்டும் இல்லாம சாக்லேட்டுக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஒரு நாடுதான். இந்த சாக்லேட் இவங்க வருஷத்துக்கு 600,000 டன் உற்பத்தி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம 320 வெரைட்டிஸ் இங்க கிடைக்குது. இந்த சாக்லேட் தயாரிக்கும் தொழிலை இவங்க காலம் காலமா பண்ணிட்டு வராங்க. அதுலயும் சில கம்பெனிஸ் ஆரம்ப காலகட்டத்துல கொடுத்த அதே ட்ரெடிஷனல் டேஸ்ட இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு வராங்க. அண்ட் சிலர் நம்ம நடேசன் காபி மாதிரி சில சீக்ரெட்ஸும் வச்சிருக்காங்க. பட் பெல்ஜியம் காரங்களை பத்தி நான் ஒரு சீக்ரெட் சொல்லவா, இங்க தயாரிக்கப்படுற சாக்லேட்டுக்கு யூஸ் பண்ற ரா மெட்டீரியல் எதுவுமே பெல்ஜியம் சேர்ந்தது கிடையாது. அதை இவங்க இம்போர்ட் தான் பண்றாங்க. இந்த மாதிரி சுவையா தயாரிக்கப்படும் சாக்லேட்ஸ் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த சாக்லேட்டுகளை வச்சு இவங்க எக்ஸிபிஷன்ஸும் நடத்துறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டோபி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டில வருஷ வருஷம் சாக்லேட் பேலஸ் பெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி ஒரு பெஸ்டிவல இவங்க அரேஞ்ச் பண்றாங்க. இது எல்லா வருஷமும் நடக்கும். இதை பாக்குறதுக்கு ஸ்பெஷலா பல நாடுகள்ல இருந்து டூரிஸ்டுகள் வராங்க. சாக்லேட் மாதிரியான உணவுகள் மட்டும் இல்லாம இங்க வோஃபுல்ஸும் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு விஷயம் தான். இதோட சேர்த்து இன்னொரு ஃபேமஸ் ஆன பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்ஜியம்ல டைமண்ட் ட்ரேடிங் பிசினஸ் மட்டும் தான். எஸ் பெல்ஜியம்ல இருக்க ஆன்ட்வெர்ப் தான் உலகின் வைரத்தலை நகரம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க உலகத்தோட 84% ரா டைமண்டும் அண்ட் 50% கட் டைமண்டும் வருஷ வருஷம் இங்க இருந்துதான் கைமாறுது. இதை இவங்க கிட்டத்தட்ட 500 வருஷங்களாவே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வைர ட்ரேடிங்ல பல ராஜாக்கள் வந்து தங்களோட ராஜாங்கத்துக்கு வைரங்கள் வாங்கிட்டு போனது குறிப்பிடத்தக்கது. இதை இவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவும் பண்ணுவாங்க. அண்ட் வருஷ வருஷம் சாக்லேட்டுக்கு மட்டும் இல்லாம வைரத்துக்கும் இவங்க ட்ரேட் ஃபேர் வைக்கிறாங்க. இப்படி இவங்க வைரத்தை வச்சு கையாடல் பண்ற பணம் எவ்வளவு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, நானே சொல்றேன். 36,23,2,450 கோடிகள். சத்தியமா இதுக்கு எவ்வளவு சைபர் வரும்னு நான் எண்ணி பார்த்துதான் போட்டேன். அவ்வளோ பெரிய அமௌண்ட் பெல்ஜியம்ல கைமாறுது, அதுவும் வருஷ வருஷம். வைரங்கள் பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது பெல்ஜியம் நாட்டு மக்கள். இவங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லி அண்ட் சாக்லேட் மாதிரியே ரொம்பவே ஸ்வீட். யூஷுவலா சாக்லேட்டுக்கு ஒரு சின்ன மேஜிக் பவர் இருக்கு தெரியுமா? யார் நமக்கு சாக்லேட் வாங்கி தராங்களோ அவங்க கூட நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவோம். ஆனா பெல்ஜியம்ல அப்படியே ஆப்போசிட். இவங்க நமக்கு சாக்லேட்ஸும் கொடுக்கறாங்க அண்ட் அன்பும் நிறைய கொடுக்கறாங்க. அன்பு நிறைய இருக்க இடத்துல கோபமும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெல்ஜியம் மக்கள்கிட்ட நீங்க பேசும்போது
அவங்களோட குழந்தைங்களை பத்தி குறை சொல்லவோ இல்ல அவங்களோட பண இருப்ப பத்தி பேசினாலோ இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. சோ அவங்க கிட்ட நெருங்கி பேசும்போது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வெதர் ரிப்போர்ட்ஸ் பத்தி பேசினா அவங்க உங்க கிட்ட க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா பெல்ஜியம் மக்களை பொறுத்த வரைக்கும் தட்ப வெப்பநிலையை ரசிக்கிறவங்க இந்த உலகத்தையும் ரசிப்பாங்க அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களோட கருத்து. சோ பெல்ஜியம் மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது வெதர் ரிப்போர்ட்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுங்க, ரொம்ப ஈஸியா அவங்க கிட்ட க்ளோஸ் ஆயிடலாம். அண்ட் பெல்ஜியம் மக்கள் கிட்ட வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அது இந்த நாட்டோட கல்யாணங்கள் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ஆனா இங்க ரொம்ப சர்வசாதாரணமா டைவர்ஸ்கள் நடக்குது. ஆமாங்க, நாலுல மூணு பேர் ஒரே வருஷத்துல இங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா தாம்பத்தியத்துல வர பிரச்சனைகளை இவங்க சுமூகமா பேசி முடிச்சுக்கிறது இல்ல, அதுக்கு பதிலா டைவர்ஸை ஈஸியா வாங்கிட்டு போயிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா வெஸ்டர்ன் யூரோப்லயே இங்கதான் டைவர்ஸ்கள் அதிகமா நடக்குது. கடந்த 10 வருஷத்துல மட்டும் சராசரியா ஒரு வருஷத்துக்கு 2000 ஜோடிகள் டைவர்ஸ் வாங்கிட்டு பிரியறதா சொல்லப்படுது. அதாவது கிட்டத்தட்ட 70% மேரேஜ்கள் ஒரே வருஷத்துல கலைக்கப்படுது. பெல்ஜியம்ல ஒரு சைடு ஆஃப் பார்டர் கடலாவும் மீதி இருக்க 3 சைடு நாடுகளாலையும் சூழப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பார்டர்ல அமைஞ்சிருக்க ஒரு நாடுதான் நெதர்லாண்ட்ஸ். நெதர்லாண்ட் கூட பெல்ஜியம் நட்பு நாடா இருக்கிறதுனால இவங்களுக்கு பார்டர்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இவங்க இவங்களோட பார்டரையும் ரொம்ப வினோதமா தான் செட் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்க மாதிரி எந்த ஒரு செக்யூரிட்டிஸும் இங்க இருக்க மாட்டாங்க. அண்ட் எந்த ஒரு வேலிகளோ தடைகளோ இங்க போடப்பட்டிருக்காது, வெறும் பிளஸ் குறி மட்டும் தான் போட்டிருப்பாங்க. இந்த பிளஸ் குறிகள் பல சிட்டிக்குள்ளயும் பல ரெஸ்டாரண்ட்ஸ்குள்ளயும் பல வீடுகளுக்குள்ளயும் நுழைஞ்சு கூட வருது. இந்த பிளஸ் குறிக்கு அர்த்தம் ஒரு பக்கம் பெல்ஜியம் அண்ட் ஒரு பக்கம் நெதர்லாண்ட்ஸ். இந்த மாதிரி பார்டருக்கு நடுவுல இருக்க வீடுகள்ல 2 கதவுகள் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 2 அட்ரஸ் வாங்குறதுக்காகத்தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி அட்ரஸ் வேற வேறையா வாங்குறதுக்கான காரணம் 2 நாடுகள்லயும் டாக்ஸ்கள் வித்தியாசப்படும். இந்த பார்டர் கான்செப்ட பயன்படுத்தி இந்த பார்டர் ஏரியால நிறைய ரெஸ்டாரண்ட்களும் உருவாச்சு. சோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள உட்காந்து நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒரே நேரத்துல 2 நாட்டுல உட்காந்து நீங்க காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம 2 நாட்டோட சட்டப்படி ரெஸ்டாரண்ட் க்ளோசிங் டைம் மாறதுனால பெல்ஜியத்தை விட நெதர்லாண்டோட க்ளோசிங் டைம் கொஞ்சம் சீக்கிரமாவே நடந்துடும். அதனால நெதர்லாண்டோட ஷட்டரை இவங்க மூடிடுவாங்க. சோ அப்ப என்ன பண்றது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம், நெதர்லாண்ட்ல இருந்து எந்திரிச்சு நீங்க தாராளமா பெல்ஜியம்ல போய் உட்காந்துக்கலாம். ஏன்னா பெல்ஜியம் ரெஸ்டாரண்ட் டைமிங் நெதர்லாண்டை விட கொஞ்சம் அதிகம். இந்த மாதிரி நாட்டுக்குள்ள பல ஏரியாக்கள்ல இந்த பார்டர்ஸ் கிராஸ் ஆகுது. அதுலயும் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு ஸ்பாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பார்லே நாசாவ் தான். இங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு அண்ட் நிறைய ஹோட்டல்ஸும் இந்த பார்டர்ல இவங்க கட்டி வச்சிருக்காங்க. இதே மாதிரியான இன்னொரு வினோதமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ கண்டுபிடிச்சவங்க பெல்ஜியம் காரங்க. இதை இவங்க கிபி 600 வருஷங்கள்ல கண்டுபிடிச்சாங்க. இதை 4 வில்லேஜர்ஸ் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது ஃபிஷ் ஃப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் குளிர்காலம் வந்துட்டதுனால ஆறுகள்லாம் பனிக்கட்டியால மூடிடுச்சு. அதுக்கப்புறமா இவங்க சூஸ் பண்ண ஒரு ஈஸியான ஐட்டம் தான் உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்க மீனை எப்படி வறுத்தாங்களோ அதே ப்ராசஸ யூஸ் பண்ணி தான் வறுத்திருக்காங்க. இதுதான் பிற்காலத்துல பிரெஞ்ச் ஃப்ரைஸா மாறி இருக்கு. அதுவும் உலக போறப்ப பெல்ஜியம்ல வந்து தங்கி இருந்த அமெரிக்கர்கள் இத பாத்துட்டு போய் அவங்க நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் இது இன்னும் ஃபேமஸா மாறிச்சு. அண்ட் பெல்ஜியத்தோட நட்பு நாடுகள் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆப்வியஸா பிரான்ஸ் இதெல்லாம். அண்ட் லக்சம்பர்க் பெல்ஜியத்தோட சகோதர நாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க ரொம்ப க்ளோஸ். இந்த நாட்டுல பேசப்படுற மொழிகள் அப்படின்னு பார்த்தா பிரெஞ்சு, டச் அண்ட் ஜெர்மன் இதெல்லாம் பேசுறாங்க. சிலர் இங்க அபிஷியலா இங்கிலீஷும் கூட பேசுறாங்க. அண்ட் பெல்ஜியம்ல 18 வயசு வரைக்கும் கல்வி கட்டாயம் தான். அதுக்கப்புறமா நீங்க தாராளமா முடிவு பண்ணிக்கலாம் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அதுக்கப்புறமா பெல்ஜியம் மக்கள் யூஸ் பண்ற கரன்சி யூரோ தான். சரி, ஒருவேளை நீங்க பெல்ஜியம் டூர் போனா எங்கெல்லாம் மறக்காம சுத்தி பார்த்துட்டு வரணும் அண்ட் அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற விஷயத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். பெல்ஜியம்ல நீங்க சுத்தி பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம் லீஜ். இந்த ஏரியா தான் ஆம்ஸ்டர்டம் அண்ட் பாரிஸ் போகிறதுக்கான முக்கிய வழித்தடம். அண்ட் இந்த ஏரியால 17ஆம் நூற்றாண்டுகள்ல கட்டின பல மியூசியம்களை உங்களால பார்க்க முடியும். அண்ட் யூரோப்போட பெரிய ரிவரும் இந்த ஏரியா வழியா தான் கிராஸ் ஆகும். இது பார்க்க ரொம்ப அழகாவும் இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க போக வேண்டிய இடம் பெல்ஜியமோட கேபிட்டலான பிரசல்ஸ். இது ஒரு மிட் ஏஜ் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் இங்க 17ஆம் நூற்றாண்டுகளோட பல கட்டிடங்களை உங்களால பார்க்க முடியும். இன்ன வரைக்கும் அதை பேணி காத்துட்டு வராங்க. அண்ட் பிரசல்ஸ்ல இருக்க பிளவர் மார்க்கெட் ரொம்பவே பிரசித்தம். இது ஹார்ட் ஆஃப்
ஆஃப் த சிட்டில இருக்கும். அதுக்கப்புறமா இந்த இடங்கள்ல இருக்க ஆர்கிடெக்சர்ஸ் உங்களை மெய்மறக்க செஞ்சிடும். இதோட சேர்த்து 15 நூற்றாண்டுகள்ல கட்டின பல ஹோட்டல்கள் இந்த ஏரியாவில ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க சுத்தி பார்க்க வேண்டிய இன்னொரு இடம் புரூக். இதுவும் பழமைக்கு பேர் போன ஒரு இடம் தான். இங்க உங்களால கிலோ கணக்குல சர்ச்சஸ் பார்க்க முடியும். அதுலயும் 16 நூற்றாண்டுல கட்டின இங்க இருக்க பெசிலிகா சர்ச் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு விஷயம். அண்ட் பெல்ஜியம் சுத்தி பார்க்க சரியான மாதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதத்துல இருந்து அக்டோபர் மாதங்கள் வரைக்கும் நீங்க தாராளமா சுத்தி பார்க்கலாம். அதுக்கு மேல அங்க இருக்க ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம ஊர்காரங்களுக்கு அந்த குளிர் ஒத்துக்காது. சோ டிசம்பர்ல பெல்ஜியம் பக்கம் எட்டி கூட பாத்துறாதீங்க. சோ பெல்ஜியத்தை ஒரு வாரத்துக்கு நீங்க சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கு உங்களுக்கு 183,000 ரூபாய் தான் செலவாகும். இது பெர் ஹெட்டுக்கு. இதுல நான் ஃபிளைட் சார்ஜ், ஹோட்டல் சார்ஜ், பிரைவேட் டிரான்ஸ்போர்ட், அது மட்டும் இல்லாம விசா ப்ராசஸ் காஸ்ட், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தான் சொல்றேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஒரிஜினல் பிகேவைட்டிஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். பெல்ஜியம்ல ஃபுட்பால் வெறியர்கள் ரொம்ப அதிகம். ஒருவேளை பெல்ஜியம் டீம் தோத்துட்டாலோ இல்ல இவங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்பான விஷயங்கள் நடந்துட்டாலோ இவங்க தற்கொலைகள் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தற்கொலைய ரீசெண்டா பெல்ஜியம்ல லீகல் ஆக்கிட்டாங்க. அதிர்ச்சியா இருந்தாலும் இதுதான் உண்மை. நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் பெயின், அப்படி இல்லாட்டி அன்யூசுவலான ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா உங்களோட தற்கொலை ஏற்றுக்கொள்ளப்படும். அவ்வளவுதான் மைடியர் பிகே பைட்டிஸ். எங்களுக்கு கிடைச்ச இந்த குறைஞ்ச நேரத்துல பெல்ஜியம் பத்தி எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்க கொடுத்துட்டோம். இதுல ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை நான் மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அது மத்த பிகே பைட்டிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். நான் உங்க பிகே. இது நம்ம பிகே பைட்ஸ்.